நான் உங்க அனீஷ். வேற்று கிரகத்துல இருந்து வந்த ஒரு பொருள் தான் திருப்பதி மலையில வழிபாட்டுக்கு உரியதா இருக்குன்னு பிரதான அர்ச்சகரே ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. தினந்தோறும் வேற்று கிரக வாசிகள் வந்து போறதா இன்னொரு ஆச்சரியமும் திருப்பதி மலையில இருக்கு. அதையெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்கவிருக்கிறேன். தினசரி திருப்பதி கோயிலுக்கு வந்து செல்லும் வேற்று கிரக வாசிகள். கிரகாந்தர வாசிகள் எப்பவுமே துஷ்டர்களாகவும் மனித இனத்தை அழிப்பதற்காக வருவதாகவும் நமக்கு காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இது ரொம்பவே ஒரு அதிசயமான இடம். ஒரு 150 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றினது. நான், அருண், நாகராஜ், திவ்யா எல்லாருமே திருப்பதியில தான் இருக்கோம். திருப்பதி பெருமாள் சிலையை பற்றியும் வைகுண்ட ஏகாதசிக்கு தரிசனம் செய்ய வேண்டிய பரமபதநாதரை பற்றியும் நேற்று எபிசோடில் பார்த்துட்டு நிறைய பேர் பாராட்டினாங்க. இன்னைக்கு நான் திருப்பதி கோவில் பின்னணியில் இருக்கிற வேற்றுக்கிரக வாசிகள் பற்றி இன்னும் டீட்டெயிலாக பிரதான அர்ச்சகர் ரமண தீட்சிதர் கிட்ட பேசவிருக்கேன். நம்மோட மூன்றாவது கண் நிகழ்ச்சிக்கு ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவான தகவல் சொல்லியிருக்காரு ரமண தீட்சிதர். இதன் மூலமா திருப்பதி பத்தியும் வேற்றுக்கிரக வாசிகள் பத்தியும் நிறைய புது ஆராய்ச்சிகள் தொடங்க வாய்ப்பு இருக்கு. திருப்பதி மலை கோவில்ல இருக்கிற மூலவர் சிலை வேற்று கிரகத்துல இருந்து வந்ததுக்கான குறிப்புகள் ஆகம சாஸ்திரங்கள்ல இருப்பதா இந்த கோவிலோட பிரதான அர்ச்சகர் ரமண தீட்சிதர் சொல்லியிருக்காரு. இந்த சிலை மட்டும் இல்லாம திருப்பதி மலையே வேற்று கிரகத்துல இருந்து வந்ததாகவும் குறிப்பிட்டிருக்காரு. இதையெல்லாம் நேத்து நிகழ்ச்சியில பார்த்தோம். ரமண தீட்சிதர் சொன்ன தகவல் அடிப்படையில் இன்னைக்கு நான் சில ஆதாரங்களை திருப்பதியில் தேடிக்கிட்டு இருக்கேன். இதுதான் சிலா தோரணம். திருப்பதி கோவிலில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. கோவில் இருக்கிற நாராயணகிரி மலையிலேயே தான் இதுவும் இருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு இப்படி ஒரு இடம் திருப்பதி மலையில் இருக்கிறதே தெரியாது. திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாள் சிலை வேற்று கிரகத்திலிருந்து வந்ததா அல்லது இயற்கையாகவே தானாக உருவானதா, இப்படி பல கேள்விகளுக்கு விடையை தெரிஞ்சுக்க தான் நான் இப்போ திருப்பதி வந்திருக்கேன். திருப்பதியில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் சிலா வளைவு. இயற்கையாகவே தோன்றின பாறை வளைவு. இது ரொம்பவே ஒரு அதிசயமான இடம். உலகத்திலே 2 இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 150 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றினது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கும் பெருமாள் சிலைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துலேருந்து சரியாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் திருப்பதி கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த சிலா வளைவு அப்படின்ற பகுதிக்கு ஆன்மீக ரீதியாக பல தகவல் சொல்கிறாங்க. அதாவது பெருமாளோட கால் பாதம் இங்கே இருக்குது, பெருமாளோட சங்கு சக்கரம் வடிவத்தில் இந்த பாறை இருக்குது, இப்படி பல தகவல் சொன்னாலும் இந்த வளைவுக்கு இடைப்பட்ட பகுதி 9.5 அடி நீளம் இருக்குது. பெருமாள் சிலையும் 9.5 அடி உயரத்தில் தான் இருக்குது. இந்த இடைப்பட்ட பகுதியை பயன்படுத்தி தான் பெருமாள் சிலை உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற கருத்தும் சொல்கிறாங்க. இந்த சிலா தோரணம் கோடிக்கணக்கான வருஷங்கள் பழமையானது. உலகத்திலேயே இயற்கையாக உருவான நேச்சுரல் ஸ்டோன் ஆர்ச்சில் இதுதான் 2வது இடத்துல இருக்கு. 1 அமெரிக்காவில் இருக்கு. இதுவரைக்கும் திருப்பதினு சொன்னாலே மக்கள் கூட்டத்தில் மணிக்கணக்காக காத்திருந்து பெருமாளை தரிசிக்கிறது மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ரமண தீட்சிதரை சந்தித்ததுக்கு அப்புறம்தான் உலகத்திலே இல்லாத சில விஷயங்கள் இந்த திருப்பதியில் மட்டும்தான் இருக்குங்கிற அதிசயமானவைகள் பற்றி எல்லாம் எனக்கு தெரிய வந்திருக்கு. திருப்பதியில் இருக்கிற மூலவர் சிலை இந்த சிலா தோரணத்தில் இருந்து தான் எடுக்கப்பட்டதுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. நம்ம விக்கிபீடியாவில் கூட அப்படி ஒரு தகவல் பதிவாயிருக்கு. ஆனால் அதை உறுதியாக மறுக்கிறாரு ரமண தீட்சிதர். இப்போ மூலவர் சிலை வந்து சிலா தோரணம்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இல்லை, சிலா தோரணம் ஏற்பட்டிருக்கிறது இயற்கையான செடிமெண்டரி ராக்ஸ் என்று சொல்வார்கள். அந்த மாதிரியான இயற்கையான கற்கள்னால் ஏற்பட்டது. சுவாமியின் உருவம் சாலிகிராம சிலா ஸ்வரூபமாக சொல்லப்படுகிறது. அதனால் நமக்கு நாம் தொடும்போது கூட அதே உணர்வு தான் ஏற்படுகிறது. மிகவும் ஒரு வெதுவெதுப்பான ஒரு உஷ்ணத்திலும் அதே போல் தொடும்போது ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு பிம்பத்தை தொடும் உணர்வு ஏற்படுகிறது. திருப்பதி மலையில் இருக்கிற மூலவர் சிலையை பற்றியும் சிலா தோரணத்தை பற்றியும் ஜியாலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பல ஆய்வுகளை செஞ்சுருக்காங்க. அப்படி திருப்பதியை பற்றி ஆய்வு செஞ்ச ஒருத்தரை தான் நான் இன்னைக்கு சந்தித்தேன். இவர் பேராசிரியர் கிரண் கிரண். திருப்பதி வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியோட முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றவர்.
இப்போ கீழ் திருப்பதியில் தான் இருக்காரு. இவர் திருப்பதி மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கிற நிறைய பழங்கால கோவில்களை பற்றி நிறைய ஆய்வுகளை நடத்தியிருக்காரு. இவருக்கு தமிழ் பேச தெரியாது, அதனால இங்கிலீஷில் தான் பேசினாரு. சிலா தோரணம் பற்றி இவர்கிட்ட கேட்டதும் பல கோடி ஆண்டுகள் பழமையானது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாரு. Regarding this geological arch, what we call is Sila Toranam, is a natural formation belonging to million years old. But recently, the people created a tradition stating that the Lord was originally there, then He came to the place where He is now at present. But it is only a tradition and it is a belief. It won't come under an historical fact. திருப்பதி மூலவர் பெருமாள் சிலையில ஏதோ ஒரு வசீகர சக்தி இருக்கிறது மட்டும் உண்மைன்னு சொல்லி சிலிர்ப்போட பேசினாரு கிரண். திருப்பதி பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய அந்த மூலவர் சிலை, அந்த ஸ்டாச்சு பற்றி நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க இல்லையா? உங்களுடைய ரிசர்ச் மெட்டீரியல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. The entire statue looks around 9 feet. So what is important here is, in the Murthy Patti, Pesaradiki, words kadiyadu. Edhikanna, one has to stand before the statue and the Murthy, Perumal, and one has to feel that experience. Now, தி யாத்திரிகள் எல்லாம் போகிறது அங்கே, வித்தின் செகண்ட்ஸ் தே வில் கம் அவுட். பட் ஒரிஜினலி தி பில்கிரிம் ஆர் பக்தா கெனாட் சி தி ஸ்டாச்சு பிகாஸ் ஆஃப் திஸ் டெக்கரேஷன்ஸ், பிகாஸ் ஆஃப் தி சோ மெனி அலங்காராஸ், தே கெனாட் ஏபிள் டு சி தி மூர்த்தி. வை லார்ட் வெங்கடேஸ்வர தட் பெருமாள் இஸ் அட்ராக்டிங் மோர் பீப்புள், திஸ் இஸ் எ பிக் க்வெஸ்சன் இன் தி மாடர்ன் டேஸ். It is all the statue. If you create that statue elsewhere, it won't attract. The reason is, this statue have that attraction. You can find that attraction only if you stand before the Lord and see what is the inner of this the Perumal. Is it possible to create such a Swayambhu Perumal? It is not possible. And we do not know who created it, and there is no reference to that. இவர் சொல்ல வருவது இதுதான். திருப்பதி கோவிலில் இருக்கிற மூலவர் சிலையோட தன்மை பற்றியோ, அது எங்க எப்போ நிறுவப்பட்டது அப்படிங்கிறத பற்றியோ எந்த விதமான ஆதாரமோ இல்லைன்னு சொல்றாரு கிரண். சிலா தோரணத்தை தான் திருப்பதி மலையோட பழமைக்கு உதாரணமா எல்லாருமே சொல்றாங்க. ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் இது ஒரு அதிசயம் அப்படிங்கறத மறுக்கல. அதே நேரம் திருப்பதி கோவில் மூலவர் சிலை இதில் இருந்து செய்யப்படலைங்கிறது இப்போ எனக்கு உறுதியாயிருக்கு. ரமண தீட்சிதர் இந்த மூலவர் சிலை பத்தி ஆகம சாஸ்திரங்கள்ல இருக்கும் குறிப்புகள் அடிப்படையில் சில விஷயங்களை முன் வச்சாரு. பெருமாள் வைகுண்டத்தில் இருந்து திருமலைக்கு வந்ததா குறிப்புகள் இருக்கு. அதன் அடிப்படையில் இந்த சிலை நிச்சயமா வேற்று கிரகத்தில் இருந்து வந்ததா தான் இருக்க முடியும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சிலை மட்டும் இல்ல, இந்த திருப்பதி மலையே வேற்று கிரகத்தில் இருந்து வந்ததாகவும் நம்ம இடம் இருக்கு. காரணம், உலகத்திலேயே இங்க மட்டுமே இருக்கக்கூடிய சில தாவரங்களையும் உயிரினங்களை எல்லாம் ஏற்கனவே ரமண தீட்சிதர் சொல்லி இருக்காரு. சைக்கஸ் பெடோமி அப்படிங்கிற ஒரு தாவரம், கோல்டன் கெக்கோ அப்படிங்கிற ஒரு பள்ளி வகை, அப்புறம் கோல்டன் லெமர் அப்படிங்கிற ஒரு குரங்கு வகை, இதெல்லாம் உலகத்திலேயே வேற எங்கேயுமே கிடையாது. இந்த திருப்பதி மலையில மட்டும் இருக்குங்கிறது தான் ஆய்வாளர்களோட கண்டுபிடிப்பு. அதனால தான் இந்த மலையே வேற்று கிரகத்துல இருந்து வந்ததா இருக்கலாம்னு இவர் உறுதியா சொல்றாரு. திருப்பதி மலையை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இங்க வந்து போற எல்லாருக்குமே பரிச்சயமானதா இருக்கும். பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் பார்த்தாலும் கருவறையில போய் பெருமாளை பார்க்கிற அந்த வினாடி நாம பிரார்த்தனை செய்ய நினைச்ச விஷயம் மறந்து போயிடும்.
இது எதேச்சியா நடக்கிற விஷயமா தான் இதுவரைக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கு பின்னாலேயும் வேற்றுக்கிரக வாசிகள் இருக்காங்க. அதை ரமண தீட்சிதர் எனக்கு விளக்குனதும் தான், திருப்பதி கருவறைக்குள்ள மனிதர்கள் புரிஞ்சுக்க முடியாத அமானுஷ்யங்கள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற பிரமிப்பு எனக்குள்ள ஏற்பட்டுச்சு. வேறு கிரகத்தில் இருந்து வரும் வந்த தேவதைகள் இந்த பூமியில் அவர்களுடைய விஞ்ஞான முறைகள்னால் மனிதனை அவர்களுடைய உருவத்தில் உருவாக்கினார் என்பதுதான் இந்த எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஆரிஜின் ஆஃப் ஹியூமன்ஸ் என்பது. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. திருப்பதி மலைக்கு வேற்றுக்கிரக வாசிகள் தினந்தோறும் வராங்கன்னு பிரதான அர்ச்சகர் ரமண தீட்சிதர் சொல்லியிருந்தாரு. அதை பத்தி தான் இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்கோம். மூலவர் சிலை இருக்கு இல்லையா, இப்போ நம்ம என்னதான் வந்து வேண்டுதலோட நம்ம உள்ள போனாலும் வந்து அந்த சிலை நெருங்கும் போது நமக்கு வந்து எல்லாம் மறந்து மறதியான ஒரு நிலை வந்துருக்கு. அது என்ன காரணமா? அது எல்லா பக்தர்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம். அது அதற்கு காரணம் அந்த கர்ப்பாலயத்தின் சுற்றுப்புறத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பிரதிஷ்ட செய்த சமயத்தில் அந்த ஆவரண தேவதைகளை பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கிறார்கள். கோவிலை சுற்றி இருக்கும் பரிவார தேவதைகள் எல்லாரும் இன்றும் அதே சக்தியுடன் நடமாடிக்கொண்டிருப்பார்கள். அதனால் இந்த தேவதைகள் அங்கு நிரந்தரம் இருப்பார்கள். தேவதைகள் என்பது அவர்களுக்கு பௌதிகமான உருவம் இருக்காது. அவர்கள் வெறும் சக்தி பிளம்புகளாக, அதாவது எனர்ஜி ஃபீல்ட்ஸ் என்று சொல்வார்கள். ஒரு பியூர் எனர்ஜி ஃபீல்ட்ஸாகவே அவர்கள் அங்கு நடமாடிக்கொண்டிருப்பார்கள். அந்த பலமான ஒளி வீச்சுக்களுக்குள் ரேடியேஷன் நுழையும்போது மனிதனின் மூளை மிகவும் சோர்ந்து விடுகிறது. பிகாஸ் அந்த எனர்ஜி ஃபீல்டினுடைய சக்தியை தாக்குதலினால் மனிதனின் மூளை குழம்பி விடுகிறது, அதாவது கோயிங் பிளாங்க் என்று சொல்வார்கள். அதனால் நாம் பெருமாளிடம் என்ன வேண்டிக்கணும் என்று நம்ம நினச்சி உள்ளே நுழைகிறோமோ அந்த ஞாபகம் இல்லாமல் போய் ஒரு பரவசமான நிலை அடைந்து விடுகிறோம். அந்த எனர்ஜி ஃபீல்டிலிருந்து வெளியில் வந்த பிறகுதான் நமக்கு இயற்கையான சூழ்நிலை திரும்புகிறது. பெருமாள் சிலை இருக்கிற கருவறைக்கு முன்னால் இருக்கிற மண்டபத்தில் பலவிதமான ஆவாகன தேவதைகளை ரிஷிகள் பிரதிஷ்டை செஞ்சு வச்சிருக்காங்க. வான்வெளியில இருந்து இங்கே வந்த தேவதைகள் தான் வரவங்களோட நினைவலைகளை பாதிக்குதுன்னு ரமண தீட்சிதர் சொல்றது என்னை பிரமிக்க வச்சது. தேவதைகள்னு ஒற்றை வார்த்தையில பொதுவா சொல்ற ஒரு வார்த்தைக்கு பின்னால பல பிரிவுகள் இருக்குன்னு ரமண தீட்சிதர் அதையெல்லாம் வகைப்படுத்தி சொல்றாரு. தேவதைகளில் கூட எத்தனையோ வகைகள் இருக்கின்றன. யக்ஷா, கின்னரா, கிம்புருஷா, கருடா, கந்தர்வா, சித்தா, சாத்யா, நாகா, அப்சரசா முதலிய கணங்கள், ராட்சசா, அசுரா முதலிய கணங்கள் எல்லாம் இருக்கின்றன. மனிதனுக்கு மாத்திரம் இந்த பௌதிகமான உடல் அமைந்திருக்கிறது. தேவதைகளுக்கு இந்த உடல் இருப்பதில்லை. அவர்கள் சூக்ஷ்ம ஸ்வரூபத்தில் நடமாடிக்கொண்டிருப்பார்கள். தேவதைகளுக்கு இந்த பயணம் செய்வதற்கு வேண்டிய உபகரணங்களோ, அதாவது வெஹிக்கிள்ஸ் தேவைப்படாது. அந்த பரிமாணத்திற்கு, அதாவது அவர்கள் வாழும் பரிமாணத்திற்கு டைமென்ஷன் என்று சொல்வார்கள், அந்த டைமென்ஷனுக்கு போவதற்கு மனிதனுக்கு நிறைய சாதனை தேவைப்படுகிறது. ஆனால் அவர்கள் நமக்கு நடுவே நடமாடிக்கொண்டே இருப்பார்கள். அதாவது அவர்கள் விரும்பினால் மனித உருவத்தை எடுத்துக்கொண்டு நம்மளுடனே கலந்து எத்தனையோ விதமான சேவைகள் செய்து கொண்டிருப்பார்கள்.
இப்படி பல வகையான தேவதைகளும் பெருமாள் சிலைக்கு முன்னால மண்டபத்துல சாமி தரிசனம் செய்தபடி இருப்பாங்க. இவங்களோட எனர்ஜி ஃபீல்டுக்குள்ள நாம நுழையும் போதுதான் நமக்கு நினைவுகள்ல தடுமாற்றம் ஏற்படும்னு ரமண தீட்சிதர் எனக்கு விளக்குனாரு. திருப்பதி மலையில சாமி தரிசனம் செய்யும் போது சுற்றி இருக்கும் இந்த தேவதைகளின் இருப்பை நம்மள மாதிரியான சாமானிய மனிதர்களால உணர முடியாது. யோக பயிற்சிகள்ல தேர்ந்த ஞானிகளால இந்த தேவதைகளின் இருப்பை உணர முடியும்னு ரமண தீட்சிதர் சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. உலகம் முழுக்கவே வேற்றுக்கிரகவாசிகள் அதாவது ஏலியன்ஸ் பத்தி ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்கு. ஏலியன்ஸ் அப்படின்னாலே மனிதர்களுக்கு கெடுதல் செய்யறவங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தை மேலை நாடுகளும் ஹாலிவுட் படங்களும் உருவாக்கி இருக்கு. ஆனா ஏலியன்ஸ் அப்படிப்பட்டவங்க இல்ல. இப்படி ஒரு தகவலை ரமண தீட்சிதர் சொன்னதும் நான் பிரமிப்போட அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த வேறு கிரகங்கள் இருக்கும் கிரகாந்தர வாசிகள் இவர்களை பத்தி நிறைய தவறான தகவல்கள் இப்பொழுது நிறைய ஹாலிவுட் படங்களிலும் இந்த வெஸ்டர்ன் ரிசர்ச்லேயும் நிறைய தகவல் வெளியில் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் வந்து கிரகாந்தர வாசிகளை எப்போவுமே துஷ்டர்களாகவும் மனித இனத்தை அழிப்பதற்காக வருவதாகவும் நமக்கு காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். எரிக் வான் டானிக் சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். ஏலியன்ஸை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. இவர் எழுதின பிரபலமான ஒரு புத்தகம் சாரியட்ஸ் ஆஃப் த காட்ஸ். இந்த புத்தகம் மட்டும் 44 பதிப்புகள் வெளிவந்து பரபரப்பாக விற்பனையாயிருக்கு. இவர் வேற்றுக்கிரக வாசிகள் பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. எரிக் வான் டானிக் எழுதின விஷயங்களை தான் ரமண தீட்சிதர் எனக்கு உதாரணமாக சொன்னார். மனிதனை ஒரு ஜெனடிக் இன்ஜினியரிங் என்ற ஒரு விஞ்ஞான ரீதியாக மனிதனை சிருஷ்டித்த கிரகாந்தர வாசிகள் தான் தேவர்கள் என்று எரிக் வான் டானிக்கன் என்ற ஒரு விஞ்ஞானி நிறைய புத்தகங்களில் எழுதியிருக்கிறார். அவருடைய கொள்கை எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஆரிஜின் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ்ன்னு. வேறு கிரகத்திலிருந்து வரும் வந்த தேவதைகள் இந்த பூமியில் அவர்களுடைய விஞ்ஞான முறைகளினால் மனிதனை அவர்களுடைய உருவத்தில் உருவாக்கினார் என்பதுதான் இந்த எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஆரிஜின் ஆஃப் ஹியூமன்ஸ் என்பது. அதற்கு அவர் நிறைய ஆதாரங்கள், அதாவது நமக்கு இப்பொழுது இருக்கும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அந்த சயின்டிஃபிக் நாலேஜ் வாட் எவர் வி ஹாவ் டுடே, இதை எவ்வளவு ப்ரெசன்ட் சயின்டிஃபிக் நாலேஜ் என்பது நம் மனிதர்களுக்கு இப்போ இருக்கும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அவர் அந்த தேவர்களுடைய விஞ்ஞானத்திற்கு என்றும் ஈடாகாது என்றும், அந்த நிலையை அடைவதற்கு மனித இனத்திற்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்கள் பிடிக்கும் என்பதும் கூட இந்த விஞ்ஞானியின் கண்டுபிடிப்பு. அந்த குஹா முகம் இன்று கூட காட்டில் இருக்கிறது, பார்க்கலாம், பார்க்க முடியும். நான் பார்த்துருக்கேன். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. வேற்றுக்கிரக வாசிகளுக்கும் திருப்பதி மலைக்கும் இருக்கிற தொடர்பு பத்தி பிரதான அர்ச்சகர் ரமண தீட்சிதர் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு. இப்ப நாம அவர் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு நம்பவே முடியாத ஒரு ஆச்சரிய தகவலையும் எனக்கு விளக்குனாரு ரமண தீட்சிதர். பூமிக்கு அடியில மிகப்பெரிய நகரம் இருக்கு. அங்க 4 கைகளோட சில சித்த புருஷர்கள் வாழ்ந்து வருவதா இவர் சொன்ன தகவல் என்ன பிரமிக்க வச்சது. நம்ம புராணத்தில் ஸ்வேதத்வீபம் என்று ஒன்று அடிக்கடி சொல்லப்படுகிறது. இந்த ஸ்வேதத்வீபத்தில் இருக்கும் முக்தர்கள், அதாவது ஞானிகள், சித்தர்கள், அவர்கள் வந்து சுவாமியை தினமும் பூஜிப்பார் என்பது கூட அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு சித்த புருஷர்கள் வாழ்வார்கள் என்றும், இவர்களுக்கு சோகம், கோபம், ஆத்திரம் முதலிய குணங்கள் இல்லாமல் என்றும் சந்தோஷமாக என்றும் இளமையாக வாழ்ந்து கொண்டிருப்பார் என்றும், இவர்கள் ஒரு பேரலல் சிவிலைசேஷனாக, அதாவது நமது
நாகரிகத்திற்கு சமமாக பூமியில் வாழ்ந்து இருக்கிறார்கள் என்றும், பூமிக்கு அடியில் இவர்களுக்கு பெரிய மிகப்பெரிய நகரங்கள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நகரங்களுக்கு பெரிய பெரிய மாநிலங்களும் இருக்கின்றன. இவைகளுக்கு பூமிக்கு மேலே வருவதற்கு அங்கங்கு துவாரங்கள் இருப்பதாகவும், அவர்கள் விரும்பிய போது வந்து மனிதர்களுடன் கலந்து செல்வார்கள் என்பது கூட நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற சில உண்மைகள். இதுக்கு டிபெட்டில் ஒரு துவாரம் இருப்பதாகவும், சவுத் அமெரிக்காவில் இருப்பதாகவும், பசிபிக் கடலில் ஒரு துவாரம் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு ஆதாரமா ராமாயணத்தில் இருந்த ஒரு நிகழ்வை எனக்கு விவரிச்சாரு. நமக்கு திருப்பதிக்கு வந்தால் ராமாயண காலத்தில் ராமர் சீதையை தேடி லங்கைக்கு போகும்போது, ராமர் லட்சுமணர் கூட வானர படை வந்து இங்கு வந்து மலையில் 3 நாள் இருந்ததாகவும், அந்த சமயத்தில் சில வானர்கள் காற்றில் ஒரு இரகசியமான குகை துவாரத்தில் பார்த்து இயற்கையான ஒரு குணத்தினால் உள்ளே சென்று பார்த்ததாகவும், அங்கு ஒரு பெரிய மகா நகரம் இருப்பதாகவும், அந்த நகரத்தில் எல்லாருமே 4 கைகளுடன் மிகவும் உயரமாக மிகவும் சந்தோஷமாக நடமாடிக்கொண்டிருந்தார்களும், பெரிய பெரிய ராஜவீதிகள், ரதங்கள், குதிரைகள் எல்லாம் இருப்பதாகவும், அந்த நகரத்தின் நடுவில் ஒரு பெரிய மணிமயமான மண்டபத்தில் ஒரு மகாபுருஷர் உட்கார்ந்திருந்ததாகவும், அவர் வானர்களை பார்த்து இவர்கள் தெய்வ காரியமாக போய்கொண்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு எந்த தீமையும் செய்யக்கூடாது, பழங்கள் கொடுத்து வெளியே அனுப்ப வேண்டியதாக சொன்னதாகவும், இது வானர்கள் வந்து ராமரிடம் சொன்னதாக கூட சொல்லப்பட்டிருக்குது ராமாயணத்தில். அந்த வைகுண்ட குஹான்ற பேர் அதுக்கு. இதெல்லாம் பார்த்தும்போது ஸ்வேதத்வீபம் என்பது உண்மையாக இருப்பது தெரிகிறது. அந்த குஹா முகம் இன்று கூட காட்டில் இருக்கிறது, பார்க்கலாம், பார்க்க முடியும். இந்த 2015 மூன்றாவது கண் நிகழ்ச்சி மூலமா வேற்று கிரக வாசிகள் அப்படிங்கிற புதிய தளத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கோம். இனி இந்த திருப்பதி மலைக்கும் வேற்று கிரக வாசிகளுக்கும் இருக்கிற தொடர்புகளை பத்தி இன்னும் விரிவா ஆய்வு செய்யணும்னு முடிவெடுத்துட்டு இங்க இருந்து நாங்க எல்லாருமே திரும்பி வந்தோம். வேற ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வோட மறுபடியும் நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நடிகர் எஸ் வி சேகருக்கு அடுத்த பிறவி இல்லை. சுக்கர் என்பது கிளியின் பேர். சுக்கரோட ஒரு தொடர்புடையவனாக நான் இருந்திருக்கேன். கணித்து சொல்லிய சுகபிரம்ம மகரிஷி ஜோதிடம். கலியுகத்தில் யுவாதியை கடக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான் என்றால் அது சுகபிரம்மன் தான். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள்.